ஐயா இப்போ டோட்டல் மைண்டுன்னு சொன்னாங்களா, அதுக்குள்ளே போகிற விஷயங்கள் வந்து சரியானது மட்டும்தான் நடக்குமா இல்லை அந்த முடிவு எந்த மாதிரியாக இருக்கும்? தனியாக இருக்குன்னா எனக்கு வழங்கல. சரியானது மட்டும் நடக்குமான்னு கேட்குறேன். அந்த டோட்டல் மைண்ட் மொத்தத்தில் வந்து செய்கிற செயல்களை தீவிரம். இப்போ ஒருத்தன் நம்ம திருடனை பற்றி பார்த்தோம், அவன் சரியான செயலாக செஞ்சான் இல்லை, சரி ஏதோ ஒரு செயல் அந்த நேரத்தில் ஒரு செய்கிறான், அதனால் அவன் சரியான செயலில் செய்கிறான் வைக்கிறான்ட்டு கிடையாது. செய்கிற செயலை ஊக்கமாக செய்கிறீங்க, எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் நீங்கள் சாமர்த்தியமாக செய்கிறீங்க. ஐயா இப்போ ஒரு வெறி இருக்குன்னா இப்போ நம்ம டோட்டல் மைண்ட் கிட்டே எப்படி சப்மிட் பண்ணுறது? இப்போ நம்ம கடவுள் வேண்டுறோன்னா இது நடக்கணும்னு வேண்டுவோம். இப்போ எனக்கு அந்த முடிவு எடுக்க தெரியல, இது நடந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு முடிவு பண்ணிட்டேன் இது நடந்தால் பெட்டராக இருக்கும்ன்ட்டு. ஆனால் டோட்டல் மைண்ட் கிட்டே நான் எப்படி அதை கன்வே பண்ணுறது? இல்லை நீங்கள் அவ்வளோ நீங்கள் எடுத்த முடிவு டோட்டல் மைண்டு பார்த்துக்கிடும். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமா? நீங்கள் ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க, எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகணும், எதையாவது ஒரு காரியத்தை பண்ணணும், ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க, அதில் உங்களுக்கு என்னெல்லாம் எட்டுமோ எட்டக்கூடியதை நீங்கள் பண்ணுங்கள். சரி, உங்களுக்கு எட்டக்கூடியாத பகுதியும் இருக்கும், எட்டக்கூடிய பகுதியும் இருக்கும். எட்டக்கூடிய பகுதியை நீங்கள் எடுத்துக்கிட்டு செயல்படுங்க, எட்டாத பகுதியை டோட்டல் மைண்டு பொறுக்கிறோம். இப்போ அது நம்ம எப்படி எடுத்து இப்போ கடவுள்கிட்ட வேண்டுற மாதிரி ஒரு வேண்டுதலாக வைக்கணும்ல, இல்லை அது எப்படி முடிவு எடுத்துக்கிடுங்க? வேண்டுதல்ங்கிறது வேறு, முடிவு எடுக்கிறதுங்கிறது வேறு. ஓகே, அது பார்த்துக்கிடும். கிட்டத்தட்ட சரணாகதி மாதிரி தான் அது. சரி, சரணாகதிங்கிறது ஒரு முடிவு எடுக்கிறது. ஓகே, பிரார்த்தனை பண்ணுறது டிமாண்ட் பண்ணுறது. நீங்கள் டிமாண்டே பண்ண வேண்டாம். ஓகே, ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. நன்றிங்க. Thank you.